வணக்கம். நம்ம தமிழ் மக்கள் சேனலில் ஒரு குட்டி பாவடை ஒன்று தைக்க எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இதை பார்த்துங்க. இந்த பாவடைக்கு இதுக்கும் நம்ம வந்து ஒரு புடவையிலேயே வெட்டின துணி ஒன்று இருக்குது, அதில் வெட்டி காட்ட போகிறோம் நான் உங்களுக்கு. இதில் எடுத்துங்க, அடிப்பாக்கத்தை எடுத்துங்க. இப்போ இந்த அடிப்பாக்கத்தில் இந்த வந்து பார்டர் வர மாதிரி இது கீழே இருக்குது, அது வந்து இந்த பாவடையுடைய அடிப்பாக்கத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடம் இதில் அகலம் இருக்குது. இப்போ வந்து இது வளர்த்து தூணம் ஒரு தையலுக்காக வளர்த்து வச்சு எடுத்துக்கிறோம். தையலுக்கு அரைஞ்சி போது நான் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன், ஒரு அரைஞ்சி கூடவே எடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்த நான் வந்து நேராக வெட்டிக்கிறேன். ஆனால் இது போல் நம்ம வெட்டக்கூடாது, கண்ணவனு போட்டு விட்டக்கூடாது. தேவையான அளவு தான் கரெக்டாக இங்கே ஒன் சைட்லேருந்து அளந்துட்டு போய் எடுக்கணும். இது கொஞ்சம் புடவை துணியாக கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்குது, வெட்டிடுறோம். அதே போல் இந்த உயரத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த உயரம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கூட கேட்டிருக்காங்க இந்த இதுக்கு வந்து. அதனால் இந்த ஒரு இதே உயரத்தில் வெட்டுன்னா இதே அளவு வச்சுக்கலாம். கூட வேணுங்கிறனால இவ்வளவு கூட வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடம் வச்சு இந்த பட்டி வச்சுருக்காங்க, நம்ம இந்த பட்டி தைக்கணும். அதனால் இந்த இது வரம் தைக்க போகிறோம். ஒரிஜினல் தையலுக்காக இந்த அளவு வெட்டுறோம். இப்போ இந்த கோடு இந்த கோட்டுக்கு அழகாக துணி வந்து ரெண்டாக கிடக்கு போந்து முன்பக்கம் பின்பக்கம் சேர்த்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதை தைக்கிறது என்ன பண்ணுறோம்னாக்கா இதில் எடுத்துங்க. ரெண்டு துணி இருக்குது, இதில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் இருக்குது. இப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க, இதை வந்து நேராக வச்சு இதை ஒரு அறுக்கத்து இந்த மடிப்பு எங்கே மடிச்சிருக்குதோ இந்த மடிப்புக்கு நேராக ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிறேன். இந்த அறுக்கத்தை நேராக கொண்டாந்து அந்த இடத்துல வச்சிடறேன், அந்த மட்டத்துக்கு கொண்டாந்துடுறேன். மட்டத்துக்கு வைக்கக்கூடாது, இங்கே ஒரு அரைஞ்சி தை தப்பமில்ல, அதனால் கொஞ்சம் அரைஞ்சி விட்டுட்டு இந்த இடத்துக்கு தள்ளி வச்சுக்கிறேன். இப்போது இந்த மடிப்பில் ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னால் பட்டி தைக்க போகிறோம். இந்த பட்டி தைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா இது கொஞ்சம் நேராக சிலம்பல் இல்லாமல் கொஞ்சம் பிசு இல்லாமல் நான் நேராக வெட்டிக்கிறேன், நேராக வெட்டிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த பட்டியில் வெட்ட போகிறோம். இந்த பட்டியோட அரைஞ்சி வச்சுங்க, இந்த இடத்துல வச்சுங்க. திருப்பி இந்த இடத்துல வருதுங்களா, திருப்பி இதுலேருந்து ஆடி வச்சு ஒரு அரைஞ்சி விட்டுங்க, சேர்த்து வச்சுங்க. இதே போல் பட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான் அது வந்து. இப்போது இந்த பட்டியுடைய உயரம் என்னென்னு பார்த்துங்க, இவ்வளோ இருக்குங்களா, இவ்வளோ வருது. ஒரு அரைஞ்சி தையலுக்காக விட்டுக்கிட்டோம், திருப்பி இதே அளவு வச்சு பார்த்துக்கிட்டோம். அப்போ இது எந்த அளவு இந்த அளவுக்கு வருது. இதுவும் அந்த இதில் கோடு அழகாக இருக்குது, அந்த கோடு அளவில் நம்ம மட்டம் கொஞ்சம் வெட்டிக்கிறேன் அளவாக. அதை வெட்டிக்கிட்டேன். இப்போ வந்து இது ரெண்டாம் அடிச்சிங்க. இப்போ அதில் எப்படி இந்த இடத்துல வெட்டணுமோ அதே போல் இந்த இடத்துல வெட்டணுங்களா. அதே போல் இதையே என்ன செய்யணும்னாக்கா இந்த இடத்துல ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிட்டேன். இதை மடித்து இந்த இடத்துக்கு தள்ளி போட்டுட்டோம், அதுவும் இதே போல் இதில் தள்ளி போட்டுக்கிட்டு இதில் ஒரு அறுக்கத்தை வெட்டிக்கிட்டேன். இதை கொண்டாந்து கரெக்டாக இந்த புடவை கொண்டாந்து கரெக்டாக இதை கொண்டாந்து துருக்கணும், கொண்டாந்து பாவடையாக இருக்கும். இது எப்படி செய்கிறோம், அப்படி தைக்கணும் அப்படின்னாக்கா இந்த அறுக்கத்து இருக்குல்ல, இந்த அறுக்கத்து மேலே இந்த நல்ல பக்கம் பார்த்துங்க, இந்த நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுங்க. எப்பொழுதும் நல்ல பக்கம் வச்சு தான் தைக்கணும் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் இந்த பாவடையை பொறுத்த வரைக்கும் நல்ல பக்கம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுங்க. ஏன் அப்படின்னாக்கா அதை சுருக்கம் வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பண்ண வச்சுருவோம், திருப்பி பக்கம் நல்லா இருக்காது போயிடும். இப்படி பார்த்தா என்ன டிசைன் வைக்கிறோமோ அதே அழகாக நம்ம கண்ணிலே பார்க்கலாம். இப்படி வச்சு கொஞ்சம் அரைஞ்சி விட்டுடுங்க. அரைஞ்சி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு அறுக்கத்து இருக்குது, இதில் ஒரு அறுக்கத்து இருக்கும். இந்த அறுக்கத்து ரெண்டும் ஒன்று சேரணும். ரைட்டு, இப்போ என்ன செய்கிறேன், அப்படி வச்சுருக்கோம், திருப்பி அப்படி வச்சுருக்கோம். ஒரே அளவாக எடுக்கணும், அப்படி அப்படி வச்சுருக்கோம். இந்த அறுக்கத்துலேருந்து ஒன்று சேருது. அது போல் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கம் வச்சுக்கணும். இப்போ இந்த அறுக்கத்துக்கு இது, இந்த அறுக்கத்துக்கு இது, இப்படியெல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக வந்துடும். வந்த பிறகு இதை எடுத்து புரட்டி தைக்கணும். இதெல்லாம் நான் அடுத்த தைக்கிறப்போ நீங்கள் தைக்கிறத பார்க்கலாம், கட்டிங் மட்டும் இப்போ சொல்லித்தரேன். தைக்கிறத அடுத்த இதாக பதிவாக நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. உங்களுக்கு உடனே நம்ம தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.